தேர்தல் அறிவிப்பு வந்ததில் இருந்து கோவை மக்கள் கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். மற்ற தொகுதியில் வசிக்கும் வாக்காளர்கள் எல்லாம் எந்த வேட்பாளர் படித்தவர், பண்பாளர், சொன்னதை செய்பவர் என சிந்தித்து கொண்டிருக்கையில் கோவை மக்கள் மட்டும் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் பாஸ் என குசியாக இருக்கிறார்கள். காரணம் யாரு? எல்லாம் நம்ம அரைகுறை அரசியல்வாதி அண்ணாமலை தான். வேட்பாளர்கள் கோமாளித்தனம் பண்ண காலம் போய் கோமாளியே வேட்பாளர் ஆகிட்டாருப்பா என கோவை மக்கள் அவர்களுக்கே உரிய பாணியில் கிண்டல் செய்து கொண்டிருக்கின்றனர். அதற்கேற்றார் போல சிரிப்பு போலீசும் செம்மையாக காமெடி செய்து கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர்ல என்ன அடிப்படை மாற்றம்? ஊரு சூடானதுதான். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. எங்களை பொறுத்தவரை நாங்க ஜெயிக்கணும்னு வேண்டலனே, நாங்க ஜெயிக்கணும்னு வேண்டல. கிளம்புகையா ஏன் பாஸ், இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா? அன்புமணி என்ன அம்புட்டு கிழவர் ஆகிட்டாரா என பாமகவினர் அழுது புலம்புகின்றனர். ஆனால் ஒன்று, அண்ணாமலையின் இந்த உளறல் பேச்சுகளை யார் ரசிக்கிறார்களோ இல்லையோ, அருகில் அமர்ந்து கொண்டு வானதி நல்லாவே ரசிக்கிறாங்க. அது சரி, பல வருடமாக கட்சியில் உழைத்த அவருக்கு கிடைக்காத தலைவர் பதவி இந்த அரைகுறை அரசியல்வாதிக்கு கிடைத்தால் அந்த வயிற்றெரிச்சல் இருக்கத்தானே செய்யும். அதனால்தான் என்ன உளறினாலும் அதை உடனே சொல்லாமல் பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறார். சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி, அவங்க என்ன வந்தோன்னே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல சீட்டு கேட்டாங்களா? அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க சௌமியா ராமதாசன் அன்புமணி அக்கா, அதன் பிறகு அரசியல் பதவி. இப்படியெல்லாம் கோமாளித்தனம் செய்து கொண்டிருந்தவர் மறைந்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களின் தந்தை குறித்தும் வழக்கம் போல அவதூறு பேசியிருக்கிறார். மறைந்த மனிதர்களை பற்றி மாண்பில்லாமல் பேசுவது இந்த மனிதருக்கு புதிதில்லை என்றாலும் இந்த முறை அண்ணாமலையின் பேச்சு கோவை மக்களை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. 2002 அவருக்கு தெரியாது, அவங்க அப்பா எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்குறாரு கல்லூரியில் படிக்க தொழில். மறைந்த எனது தந்தை சிங்கை கோவிந்தராசு எம்எல்ஏ அவர்கள் கோட்டாவில் நான் வந்து சீட்டு எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி அந்த கோட்டாவில் எம்எல்ஏ கோட்டாவில் வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து நேற்று பதிவிட்டது வந்து மிகவும் தவறான மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல். இப்போது எனது தந்தை இறக்கும்போது எனக்கு வயசு வந்து 11, நான் வந்து பிஇ படிக்கும்போது எனக்கு வந்து 18 வயசு. நான் அதே மாதிரி டிப்ளமோ படித்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டை பிஎஸ்சி பாலிடெக்னிக்கில் வாங்கி பிஎஸ்சி டெக்கில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டது. ஆக ஒரு பக்கம் சிரிப்பு காட்டி கொண்டு மற்றொரு பக்கம் கடுப்பேற்றி கொண்டிருக்கிறார் அரைகுறை அரசியல்வாதி. அரவக்குறிச்சியில் அடிவாங்கி அண்ணாமலை கூடிய விரைவில் கோவையில் கொட்டு வாங்க போகிறார் என்கிறார்கள் கோவை மக்கள்.